விசேடமாக இன்று எரிவாயு தொடர்பாகவும் ஒரு பெரும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஏனென்றால் இன்று பயணியர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்பாக எரிவாயு இல்லாமல் நீண்ட நாட்களாக மக்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த எரிவாயு பொறுத்தளவிலே எங்களுக்கு தெரியும் மாவட்டத்துக்கு வருவது குறைவாகத்தான் இருக்கு. ஆனால் மாவட்டத்தில் இருக்கும் நிர்வாகமும் மாவட்டத்தின் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படும் அரசியல்வாதிக்கும் ஒரு பொறுப்பொன்றிருக்கு. மாவட்டத்துக்கு தேவையான ஆக குறைந்தது அரவாசிக்கு தேவையான அந்த எரிவாயுவாவது பெற்றுத்தருவது. இன்று பார்த்தால் செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருக்குது, லிட்ரோ கேஸினால் வந்த எரிவாயு சிலிண்டர்களின் 60% மேல் மாகாணத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு, 40% தான் ஏனைய மாவட்டங்களுக்கு வழங்கப்படுது. அப்போ இன்று மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள் வாழும் மக்களுடைய நிலைமையை பற்றி இந்த அரசாங்கம் சிந்திக்கவில்லை. ஆனால் கொழும்பிலே இருக்கும் மேல் மாநிலத்திலே இருக்கும் அரசியல்வாதிகள் விசேடமாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்று தங்களுடைய பிரதமர் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் ஜனாதிபதி அவரிடம் இருந்து எங்களுடைய மக்களால் எங்களுக்கு பெரும் அச்சமாக இருக்குது, எங்களுடைய மக்களுக்கு பெரும் தேவையாக இது இருக்குது, அந்த அடிப்படையிலே எங்களுடைய மேல் மாகாணத்துக்கு இதை எப்படியாவது வழங்குங்கள், இல்லாட்டி எங்களுடைய வீட்டுகளுக்கு முன்னுக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் என்று சொன்னதின் அடிப்படையிலே இன்று வந்த எரிவாயு சிலிண்டர்கள் 60% கொழும்பிலே வழங்கப்படுது. அப்போ இன்று எங்களுடைய மாவட்டத்திலே 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்திருக்கிறவர்கள். இதுவரைக்கும் எரிவாயு சிலிண்டர் வேணும் என்று அரசாங்கத்திடம் கேட்டதாக நாங்கள் 3 பேர் 3ல் 1 அமைச்சு பதவி அவருக்கு கிடைத்து விட்டது. அடுத்த 2 பேரும் எரிவாயு சிலிண்டர் வேணும் என்று பிரதமருடன் பேசவில்லை, தங்களுக்கு அமைச்சு பதவிகள் வேணும் என்று தான் தற்பொழுது பேசி கொண்டிருக்கிறாங்கள். இது மக்களுக்கான ஒரு செயல்பாடு. இது எங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வீடுக்கு நான் எரிவாயு சிலிண்டர் கேட்கவில்லை, மாவட்ட மக்களுக்கு கேட்குறேன். மாவட்டத்தில் இருந்த அழுத்தங்களை நீங்கள் கொடுக்கும் பொழுதுதான் மாவட்ட மக்களுக்கு இந்த எரிவாயு சிலிண்டரோ எரிபொருளோ எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். நாங்கள் அமைதியாக நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தால் எங்களுடைய மக்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்றதை இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும்.